அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு குருஜி டாக்டர் ஆர். ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நாம் இன்றைய ராசிபலன் பகுதியில் சந்தித்திருக்கிறோம். இன்று 24ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு. இன்றைய நாள் எப்படி மற்றும் ராசிபலன்களை காணவிருக்கிறோம். இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதய அஸ்தமனத்தை காண்போம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:33:28. இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 5:55:46. இன்றைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். இன்றைய திதி கிருஷ்ணபட்சம் பிரதமை, அதாவது பகல் 12:07 பிரதமை திதி முடிவடைந்து துவிதியை திதி ஆரம்பமாகிறது. அதோடு மட்டுமில்லை, இன்றைக்கு கரிநாளாகவும் இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதுனாலே முக்கியமான சுபகாரியங்களை அல்லது முக்கிய முடிவுகளை முதன் முதலில் ஆரம்பிக்கக்கூடிய செயல்களை ஒத்தி போடுவது அல்லது இன்னொரு சுப நாளுக்கு செய்வது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகமாக அமைந்திருக்கிறது. இன்றைய ராகுகாலம் காலை 9:33 முதல் 11:03 வரை உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:33 முதல் 8:03 வரைக்கும், காலை 11:03 முதல் 12:33 வரைக்கும், பகல் 12:33 முதல் 1:33 வரைக்கும், இரவு 6:33 முதல் 8:33 வரைக்கும், இரவு 9:33 முதல் 10:33 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி ரிஷபம். இன்றைய 12 ராசிகளுக்குமான ராசி பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று நல்ல முதலீடுகள், புதிய முயற்சிகள், நீண்ட தூர பயணங்கள், ஆன்மீக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஆகியவற்றை பெறுவதற்கான சுபநாள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று உடல் ஆரோக்கியத்திலும் தேவையில்லாத குழப்பங்களிலும் அதோடு மட்டுமில்லாமல் தேவையில்லாமல் பேசுவதால் ஏற்படக்கூடிய பின்னடைவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்று சந்திராஷ்டமம் இருக்கிறதுனாலே சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த ரீதியாக நல்ல முன்னேற்றங்களும் முதலீடுகளும் வெளியூர் பயணங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று நல்ல உத்தியோகம், உத்தியோகத்தில் மேன்மை, புதிய திட்டங்கள், அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆகியவற்றை அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, நல்ல மாற்றங்கள், புதிய முயற்சிகள், இறை அனுகிரகம், புண்ணியத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், தொழில் சார்ந்த நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆகியவற்றை சந்திக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, செய்யக்கூடிய காரியங்களில் திட்டமிட்டும் அது சார்ந்த செயலாற்றியும் இறை அனுகிரகத்தோடும் செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று சிறுதுர பயணங்களும் சற்று பிரச்சனைக்கு பின்பு நல்ல மாற்றங்களும், எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் கஷ்டப்பட்டு முடிக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. எனவே கவனமாக செயலாற்றி வெற்றி பெறுங்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, புதிய வருமானங்கள், நல்ல மாற்றங்கள், வெளிமக்களால் அனுகூலமான நிலை, தொழில் சார்ந்த நிலைகளில் முதலீடுகளையும் நல்ல வருமானங்களையும் பெறக்கூடிய நாள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நல்ல மாற்றங்கள் இருக்கும், உங்களுடைய பேச்சிற்கு நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய நாள், செயல்களில் நல்ல மாற்றங்கள், எவ்விதத்திலாவது இன்றைக்கு பணம் வரக்கூடிய நிலை, பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலை, உத்தியோகத்தில் மேன்மையடையக்கூடிய நாள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், இடமாற்றம் ஆகியவற்றை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாகவும் குழந்தைகள் ரீதியாகவும் சில புதிய முடிவுகளையும் மாற்றங்களையும் எடுப்பீர்கள். விரைய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று நினைத்த காரியங்களெல்லாம் வெற்றி, தாய் தந்தை மூலமாக வரக்கூடிய அற்புதமான மாற்றங்கள், இறை அனுகிரகத்தால் நல்ல நிலை ஆகியவற்றை அடைக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இந்த தொழில் ரீதியாக குழப்பங்களும் பின்னடைவுகளும் அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் மிகவும்
கஷ்டப்பட்டு நிறைவேற்றக்கூடிய நிலையும் இருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இனி இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் தடைகள் இல்லாமல் சுபகாரியங்களை செஞ்சு வெற்றி பெறணுங்கிற ஒரு நிலை எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருடைய அல்டிமேட் கோலுமே அதுதான். அப்போ அதை அடைவதற்கு நம்மளுக்கு எவ்வளோ புத்திசாலித்தனம் இருந்தாலும் எவ்வளவு திட்டமிட்டு செயலாற்றினாலும் இறைவனுடைய அனுகிரகம்னு ஒன்று வந்துருச்சுன்னா நிச்சயமாக அதிலிருந்து நம்ம மிக அற்புதமாக சுலபமாக நம்ம காரிய தடைகளெல்லாம் நீங்கி வெற்றி பெற முடியும், முன்னேற்றம் அடைய முடியும். அப்போ அந்த இறைவனை நம்ம எப்படி அனுகிரகம் பண்ணுறது, எப்படி இறைவனை நம்மோடு இருக்கச் செய்வது, எந்த ஒரு காரியத்திலும் நம்ம செய்யக்கூடிய நிலைகளெல்லாம் எப்படி இறைவனை முன்னிறுத்துவது அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவலைத்தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு இறை வழிபாடு பண்ணுங்கள். அதாவது அரைகுறை ஆடையோடு இறை வணக்கம் செய்யக்கூடாது, இறை வழிபாடு செய்யக்கூடாது. அப்படி இறை அனுகிரகத்தை அடைவதற்கு நீங்கள் ஈடுபடுகிற அந்த வேண்டுதல், அந்த வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்கள். முதல் நாளே நல்ல வெற்றிலை, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத, ஓட்டைகள் இல்லாத, அழுக்கு இல்லாத வெற்றிலையை வாங்கி கொஞ்சோண்டு பாக்கு, இன்றைக்குள்ள கெமிக்கல் கலக்காத, நம்ம சொல்லுவோம் சாயப்பாக்கு, தெக்கம்பாக்கு அப்படின்லாம் சொல்லுவோம், கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பாக்கை கொஞ்சம் வாங்கி வச்சு நீங்கள் எந்த இறைவனை நினைத்து வேண்டுதல் செய்கிறீர்களோ அவரை மனதார நினைத்து அந்த இறைவன் அந்த வெற்றிலையில் வந்து தங்கி அவருடன் அந்த நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு நீங்கள் உங்களுடைய காரியங்கள் அன்றைக்கி செய்யக்கூடிய காரியத்திலெல்லாம் வெற்றி, நல்ல முன்னேற்றம் அடையணும், ஒருத்தரை சந்தித்தா அவர் மூலம் அனுகூலமான நிலை ஏற்படணும் அப்படிங்கிறதையெல்லாம் வேண்டுதல் பண்ணிவிட்டு ஒரு தீபம் காட்டிட்டு அதற்கு பிறகு அந்த வெற்றிலையை எடுத்து மடித்து ஒரு அழகான வெள்ளைப்பேப்பர் எடுத்து எந்த ஒரு கோடோ எழுத்துக்களோ இல்லாத ஒயிட் பேப்பரில் அந்த வெத்தலையை மடித்து உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுட்டு எங்கே வேணாலும் போங்க. அப்போ உங்களுடைய உள் மனதில் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே போகணும். இன்றைக்கு என்னுடைய இறைவன், நான் அனுகிரகம் பண்ணுற இறைவன், என்னுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம் என்னோடு இருக்கிறது. நான் ஒரு பாதுகாப்பு வளையத்தோடு இன்றைக்கு உள்ளேன். என்னை எந்த ஒரு துஷ்டமோ, எதிர்மறையான எண்ணங்களோ, எதிர்மறையான நிகழ்வுகளோ என்னை அணுக முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையோடு எந்த ஒரு காரியத்தையும் அந்த வெற்றிலையை வெளியெடுத்து வைக்கலைனாலும் அந்த நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பையையோ அல்லது பாக்கெட்டையோ தொட்டுக்கிட்டு இந்த காரியம் பண்ண போகிறேன், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு வேண்டுதலோடு நீங்கள் நிறைவேற்றுங்க. இறைவன் உங்களோடு இருப்பார், நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நிச்சயமாக அத்தனை விதமான தடைகளும் நீங்கி நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெறுவீர்கள். நிச்சயமாக பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இருக்கும். வாழ்த்துக்கள். இன்றைய பகுதியில் இன்றைய கிரக நிலைகள் எவ்வாறு உள்ளதை என்பதை பார்க்க போகிறோம். இன்றைக்கு சூரிய பகவான் தனுசு ராசியிலும், சந்திர பகவான் தனுசு ராசியிலும், செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் வக்ரம் பெற்றும், புதன் பகவான் தனுசு ராசியிலும், குரு பகவான் மீன ராசியிலும், சுக்கர பகவான் தனுசு ராசியிலும், சனி பகவான் மகர ராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அன்பர்களே, நாம் மீண்டும் நாளை ராசிபலன் பகுதியிலும் இந்த நாள் எவ்வாறு உள்ளது என்பதையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலையும் கேட்டு நல்ல முறையில் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.